வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இமீடியட்டாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மணி மந்திரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே ஃபைனான்சியல் சக்ஸஸ் உண்டாக, பண வரவில் முன்னேற்றம் ஏற்பட, பணம் நம்மிடம் நிலைக்க சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் தான் இந்த மணி மந்திரா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல மந்திரத்தை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி விட்டு அந்த மணி மந்திரா என்னன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மந்திரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது, அதே மாதிரி யந்திரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. மந்திரம் சொல்லும்போது அது சொல்கின்றவர் கரெக்டாக சொல்ல வேண்டும், அந்த மந்திரத்தை கேட்கின்றவரும் கரெக்டாக கேட்க வேண்டும். ஒரு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் உள்வாங்கி சொல்லக்கூடிய மந்திரம் இமீடியட்டாக ரிசல்ட் தரும், மிக நல்ல பலனை தரும். அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மந்திரத்தை நாம் சொல்லி சொல்லி அதோட பவர் நமக்கு கிடைக்கும். மந்திரம்னு சொன்னாலே இப்போ யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மந்திரங்களின் சக்தியை பற்றி நன்றாகவே அறிந்து வைத்திருந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற நாம் மந்திரங்களுக்கு அதிக சக்தி உண்டு அப்படின்னு சொன்னாலே யாரும் நம்ப தயாராக இல்லை. வீட்டில் தினமும் காலை மற்றும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி ஸ்லோகம் சொல்லி மந்திரங்கள் சொல்லி பூஜைகள் செய்யும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெறும். நம்முடைய மந்திரங்களின் பவர் என்ன என்பதை மற்ற அயல் நாடுகள் கண்டுபிடித்து அதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணி சொன்ன பிறகுதான் நமக்கு மந்திரங்களுடைய மீது நம்பிக்கை வருகிறது. மன அமைதியோடு மந்திரங்களை சொல்லும்போது நம்முடைய பிரெயினுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். மந்திரங்கள் சொல்லும்போது நம்முடைய மனதிற்கும் நர்வஸ் சிஸ்டமுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கின்றது. இதனால் நம்முடைய மூளை அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், பிரெயின் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அதாவது எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே மாறிவிடுகிறது, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏற்படுகிறது. ஒரு மந்திரம் சொல்லும்போது நம்ம எப்போவுமே மனதை ஒரு நிலைப்படுத்தி கான்சன்ட்ரேஷனோடு சொல்லணும். அப்போ தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஆனது வெளியேறி நம்முடைய மனது ரிலாக்ஸ் ஆகும். இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள், நான் சொல்வது எதுவும் இது கிடையாது. தினமும் 10 நிமிடம் அல்லது 15 நிமிடங்கள் மந்திரங்களை ஜெபித்தால் போதும். எந்த ஒரு மந்திரத்தை ஜெபித்தாலும் முழுமையான கான்சன்ட்ரேஷனோடு ஜெபிக்க நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அதை ஒரு வேலையாக நினைத்து நான் செய்து முடித்து விட்டேன் என்று எண்ணி மந்திரங்களை ஒருபோதும் சொல்லக்கூடாது. நீங்கள் காலையில் தினமும் 2 மணி நேரம் மந்திரத்தை உச்சரித்தாலும் கூட அதில் எவ்வளவு நேரம் நீங்கள் கான்சன்ட்ரேஷனோடு உங்களால் சொல்ல முடிந்தது அப்படின்னு தான் நினைத்து பார்க்க வேண்டும். இனி ஓம் என்ற பிரணவ மந்திரம் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி, பிரபஞ்சத்துடைய ஒரு அதிர்வு. தினமுமே நம்ம 10 நிமிடம் காலை அல்லது மாலை நேரம் ஓம் என்ற மந்திரத்தை சாண்ட் செய்யும் போது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், அதாவது ஆன்சைட்டி குறைந்து விடுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு காலகட்டத்தில் டிப்ரெஷனுங்கிற ஒரு நோயை நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டிருக்கு. சிறு வயதினர் முதல் வயதானவர்கள் வரை இந்த டிப்ரெஷனில் தள்ளப்படுகிறார்கள். அதிகம் பேர் இந்த நோய்க்கு அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஓம் என்கிற மந்திரத்தை தினமுமே ஒரு 10 நிமிடம் சாண்ட் செய்தாலே போதும், உங்களுக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து மிக எளிதாக வெளியே வர முடியும். இப்போ நம்ம மணி மந்திரா என்னன்னு பார்க்கலாம். இமீடியட்டாக வைப்ரேஷன்ஸ் தரக்கூடிய ஒரு மந்திரம் தான் இது. மந்திரம் என்னன்னா ஓம் சு ஷா ஹம் பிரம். ஓம் சு ஷா ஹம் பிரம். இதில் ஓம் என்பது சவுண்ட் ஆஃப் யூனிவர்ஸ், சு என்பது சவுண்ட் ஆஃப் லைட், ஷா என்பது சவுண்ட் ஆஃப் பவர், ஹம் என்றால் சவுண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், பிரம் என்றால் சவுண்ட் ஆஃப் கிரியேஷன். இந்த மந்திரத்தை நீங்கள் காலையிலும் மாலையிலும் 24 முறை சொல்ல வேண்டும். அதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் யூடியூப்ல போய் இந்த மந்திரத்தை அடித்தாலே அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க.
எப்படி கரெக்டாக சேன் பண்ணணும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தினமும் காலையிலும் மாலையிலும் 24 முறை சொல்ல வேண்டும். சுத்தமான ஒரு இடத்துல போய் அமர்ந்து கொண்டு சொல்ல வேண்டும். விளக்கு முன்பாக இருந்து கொண்டு தான் சொல்ல வேண்டும்னு அவசியம் கிடையாது. அமைதியான இடத்துல இருந்து நீங்கள் இதை பொறுமையாக ஸ்லோவாக சொல்ல வேண்டும். இது இமீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம். இதை சொன்ன நிறைய பேருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அதனால் பலன் அடைந்தாங்கன்னா அதற்காக அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, அந்த புண்ணியம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைத்துவிடும். அப்படி அதீத சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. கண்டிப்பா நீங்க தினமும் காலையிலும் மாலையிலும் 24 முறை இதை சேண்ட் செய்து பாருங்க. உங்களுக்கு இமீடியட்டா பண வரவுல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. ஓம் சு ஷா ஹம் பிரம். இந்த மந்திரத்தை நீங்க தினமும் காலையிலும் மாலையிலும் உச்சரித்து பலன் பெறுங்கள்.